ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுகளுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. அடுத்ததாக ஆஸ்திரேலியா வந்து இந்த டி20 வந்ததுக்கப்புறம் அவங்க தான் அதிக ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, 201 பிரிட்ஜ்டவுனில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அடித்தாங்க. அன்றைக்கி ட்ரை பண்ணாங்க ஓமானுக்கு அகேன்ஸ்டாக 172 அடித்தாங்களா, அதே பிரிட்ஜ்டவுனில் நினைக்கிறேன். திரும்பவும் அவங்க வந்து எனக்கு என்னமோ இந்த மேட்ச்லேயே ஒரு பெரிய ஸ்கோரை ட்ரை பண்ணுவாங்க, பெரிய ஸ்கோர் அடிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் வந்து சாம்பியன் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் ஒரு ஆஸ்திரேலியான்னு தருமாயிட்டு இருக்கும்போது நான் அவங்க வந்துடுவாங்களோங்கிற மாதிரி இப்போது பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் பார்ப்போம், இந்த டி20 வேர்ல்டு கப்பில் நிறையாவுக்கு இந்த அசோசியேட் நேஷன்ஸ் டீம் வந்து ஒரு யூஎஸ்ஏ பாகிஸ்தானை பீட் பண்ணுறது, பிஎன்ஜி வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸுக்கு டஃப் கொடுத்தது, ஓமான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் கொடுத்தது பார்க்குறோம், ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை ஆஸ்திரேலியாவுக்கு நமீபியா டஃப் கொடுப்பாங்களான்னு பேசுவோம், நிறைய விஷயம் பேச போகிறோம். என் ப்ரிவியூவில் பேசுகிறத இங்கே நான் பேசக்கூடாது, பேசுவோமே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஜெனி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் டி20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் குரூப் டியில் நேபாள் வர்சஸ் ஸ்ரீலங்கா லாட்ரியில் நடக்கக்கூடிய மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரிடிக்ஷனும், அண்ட் குரூப் பியில் ஆண்டிகாவில் நடக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் நமீபியா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. அந்த நேபாள் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து காலையில் 5 மணிக்கு இந்திய நேரப்படி, அதுக்கப்புறம் ஆண்டிகால் நடக்கக்கூடிய இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் நமீபியா மேட்ச்சு காலையில் இந்திய நேரப்படி 6 மணிக்கு. ஸோ மேட்ச் ரெண்டு மேட்சும் தவறாமல் பாருங்கள், கண்டு கலியுங்கள், கொண்டாடுங்கள். என்ன கிழமை? புதன்கிழமையா? ஓகே, மிட்டில் இருப்பீங்க கொஞ்சம். ஆஃபீஸில் திங்கக்கிழமை வந்து சண்டே முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்டு ப்ரெஷர் ஆக்கினதுக்கப்புறம் இப்போ ஒர்க்கு ஒரு மாதிரி ஃப்ளோவில் ஆரம்பிச்சிருக்குங்கிறனால காலைல அப்படியே ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்கலாம் மொபைல்லையோ லேப்டாப்லையோ இல்லைனா கார்லையோ உட்காந்துட்டு, கேபில் உட்காந்துட்டு, பஸ்ஸில் உட்காந்துட்டு இந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ பாருங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த டி20 வேர்ல்டு கப்பை உங்களுக்கு காலையிலே வைக்கிறாங்க அப்படிங்கிறது, நைட்டில் வைக்கிறாங்கங்கிறதும் ஓரளவு என்ன பொறுத்தவரைக்கும் நான் சேஃபாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். இந்த காலில் 5 மணிக்கு 6 மணிக்கு வைக்கும்பொழுது நான் அதே தான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்ம இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்புற நேரம், ஸ்கூல் கிளம்புற நேரம், காலேஜ் கிளம்புற நேரம், ஒர்க் பண்ண போகிற நேரம். எப்படியும் காலேஜ் பஸ் இங்கேருந்து இவங்களை தூக்கிட்டு போயிட்டு, ஏன்னா உங்களை தாம்பரத்தில் காலேஜ் தாம்பரம் தாண்டி இருக்கும், இல்லைனா வந்து கேம்ப் ரோடு தாண்டி உங்களுக்கு இருக்கும், இல்லைனா ஸ்ரீவில்லிபுத்தூர்கிட்ட, இல்லைனா உங்களுக்கு இல்லைனா குன்றத்தூர் தாண்டி உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோட்டில் வச்சுருப்பாங்க. பனிமலர் காலேஜ், செயின்ட் ஜோசப் காலேஜ் அங்கங்கன்னு இருக்கும். பல்லாவரத்தில் மட்டும் தான் வேல்ஸ் காலேஜ் இருக்குது, அதுக்குள்ளே தான் உள்ள. ஆனாலும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி மட்டும் தான் பல்லாவரத்தில் இருக்காங்களா பார்க்க முடியாது. ஆனால் மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் நான் ஊருக்குள்ளேயே இருக்குது, அதுவும் ஊருக்கு வெளியில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ இல்லைனா வந்து நீங்கள் கேபில் போகும்போதோ இல்லைனா நீங்கள் கேபில் போகும்போதோ இல்லை காலேஜ் பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ ஸோ பார்த்துட்டே நீங்கள் போகலாம். எப்படியும் உங்களுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும்ல, ஏன்னா நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா மேட்ச்லாமே வந்து காலையில் தான் வருது, அந்த டைமிங்கில் தான் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பார்த்துக்கோங்க. லேட் நைட்லேயும் ஒரு வேளை மேட்ச் வைக்கிறாங்க, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச், நியூசிலாண்ட் மேட்ச்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா விடிய விடிய பார்த்துட்டு காலைல கொஞ்சம் சீக்கிரம் அலாரம் வச்சுப்பா ஏஞ்சிட்டு. ஸோ இங்கேருந்து பஸ்ஸில் போகும்போது தூங்கிட்டு, அதுவும் லஞ்ச் பீரியடில் தூங்கி அடுத்த நாள் சந்தோஷமாக வந்து 9-8 மணி மேட்ச் பார்த்துட்டு தூங்குங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. ஆனால் அந்த டி20 வேர்ல்டு கப், ராவான டி20 வேர்ல்டு கப்பு காலையில் நடக்கக்கூடிய மேட்சஸும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தூக்கத்திலே எழுந்திரிச்சு இப்படியே இப்படி பார்த்தாலும் தூக்கமாக எனக்கா நெவர் டயர்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, இவ்வளோக்கு இவ்வளோ பேசுகிற அப்படின்னா டி20 வேர்ல்டு கப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஐசிசி கிட்டேருந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொல்லி காசு வாங்கவும் இல்லை. ஆனால் பெய்டு ப்ரொமோஷன் இல்லாமலே நான் பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவேன் ஐசிசி நடத்துகிற இந்த டி20 வேர்ல்டு கப்புக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐசிசி ஈவெண்ட், ஐசிசி ஈவெண்ட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் ஓகே வருவோம், இங்கே வந்து நேபாள் வர்சஸ் ஸ்ரீலங்காவோட லாட்ரஹில் மேட்ச்சு முதல்ல அங்கே நைட் மேட்ச், ஓகேங்களா. நம்மளுக்கு காலையில் அப்படின்னா அங்கே நைட்டு ஸ்ரீலங்காவில் விடிய காலம்புற பார்ப்பாங்க. இதில் வந்து பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் லாட்ரஹில் ஸ்ட்ரைட்டில் ஒன்று 73 மீட்ரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 78 மீட்டர் இருக்குது. எப்படியும் கம்மி பண்ணுவாங்க. இல்லை ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா 71 மீட்ரு, இன்னொன்று 68 மீட்ரு. இதில் யூஸ்வலாக இந்தியா தான் நிறைய மேட்சஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தாண்டி அவுட் சைட் டீம்ஸ்லாம் அங்கே வந்து நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கிறாங்க. ஸோ பிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக பவர் பிளேல ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம், பவர் பிளேயை பயன்படுத்தணும். ஆஸ்திரேலியா ஞாபகம் வராங்களா, டிராவிஸ் ஜெட், எஸ்ஆர்எத்தில் அபிஷேக் சர்மா, அங்கே வார்னர்லாம் ஞாபகம் வராங்களா, அதுதான் பவர் பிளேயில் எவ்வளோ யூஸ்வலாக ரன் அடிக்கிறாங்களோ அடிச்சுட்டு அதே வர பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ டாஸ் வின் பண்ணுறதையும் முதல்ல பேட்டிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விக்கெட் போக போக ஸ்லோ ஆகும். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா கடைசியாக ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸில் ஆடும்பொழுது தோத்தாங்க. ஹர்திக் பாண்டியா இட்ஸ் யூனிக்னு சொல்லிட்டு வந்தார் வேறு விஷயம், இல்லை எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு.
பட் அதில் சேஸ் பண்ணி தான் நடித்து வின் பண்ணாங்க. அதில் நிக்லஸ் பரான் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், ஹெட்மேல் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், மறந்துச்சு. பட் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் விக்கெட் போகவோ ஸ்லோ ரன் ஆகும். ஸோ நிறைய ஸ்லோவே ரன்ஸ் கட்டர்ஸ் போடக்கூடிய வெரைட்டி போடக்கூடிய வெரைட்டியாக இருக்கக்கூடிய ஃபார்முலர்ஸ்களுக்கு கை கொடுக்கும். தென் ஸ்பின்னர்ஸ்கள் டாமினேட் பண்ணலாம். பட் காற்று தாங்க எந்த பக்கம் அடிய போகுதுங்கிறது தெரில, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. ஒருவேளை பெரிய சைடில் காற்றடிக்குதுன்னா பால் எடுத்து தள்ளிட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மழை வராதுன்னு நம்புவோமாக. அடுத்தது லெவன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நேபாளில் சேஞ்சஸ் இருக்கவும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பக்கத்தில் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரே ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே பிச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஷனகாவை நான் வந்து ட்ராப் பண்ண மாட்டேன். ஏன்னா போன மேட்ச்சில் சொதப்படாரு பேட்டிங்லேயும் சரி, கொஞ்சம் வருஷமாகவே பேட்டிங்கில் சொதப்பிட்டுருக்காரு. பட் போன மேட்ச்சில் வந்து மஹமுது அல்லாஹ் 6-1 கொடுத்து மேட்சை சொதப்பி விட்டார். ஸோ அதனால் அவரை ட்ராப் பண்ண வேணாம். பட் நீட் என்னென்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர், ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலர். பட் பிச் கண்டிஷனுக்கு மேத்யூஸும் ஷனகாவும் தேவைப்படுவாங்க, ரெண்டு பேர் மேலே கை வைக்க முடியாது. எனக்கு என்னென்னா ஒரு ஸ்பின்னரை கட் பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. ஸோ தீக்ஷனா ஆல்ரெடி தனஞ்சய் டிசில்வா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து சரித்தசலங்க ஓரளவு கை சுற்றி போடுவார். மனிந்து வசங்க ரெண்டு ஸ்ட்ரைக் ஸ்பின்னர் இருக்காங்க, பத்திரனா துஷாரா சூப்பராக போடுறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு துஷ்மந்த சமீரா வயநாட்டுன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா பவர் பிளேயில் துஷாரா நல்லா போகிறாரு, அதனால் நீடு இல்லைன்னா. ஆனால் துஷ்மந்த சமீரா எனக்கு தேவைப்படுறாரே எனக்கு தோணுதே அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எந்த நுழைக்க போகிறாங்கன்னு தெரில, பட் வந்தால் அது ஒரு ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணணும் முடியும். ஸோ நேபாள் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரோஹித் வந்து அங்கே பெருசாக சேஞ்சஸ் ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேங்களா, அடுத்ததாக பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாடர்களை சொல்லிட்டேன், ஒரு பக்கம் ரொம்ப பெருசு இன்னொரு பக்கம் ரொம்ப சின்னது. போக போக விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படிங்கிறதும், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்லோ டவுன் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் மொத்தமாக ஸ்லோ டவுன் ஆனாலும், ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஒரு மூணு ஸ்பின்னர் வச்சுருப்பாங்க. எப்படி பாருங்கள், தீக்ஷனா வச்சுருப்பாங்க, மனிந்தாசாங்க, தனஞ்சய் டிசில்வா இப்படி இருந்தாலும் இல்லை அசலங்கா இருந்தாலும், ஸோ கை சுற்றி போடுவாருங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக லார்டர் ஹில்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரலான்னு நினைக்கிறேன். ஒரு நேபாள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க விளையாண்ட அந்த டெக்ஸாஸ், அங்கேயும் அவங்க க்ரௌடு வந்தாங்க. ஒன்று மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் பலல் நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாடுற 35 ரன் அடித்தாரு. அதுக்கப்புறம் வந்து குல்ஷானுக்கு பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சிச்சு. தென் இதை தாண்டி கரண் கேசி அவர் பவுலிங் நல்லா பண்ணார், பேட்டிங்கை நல்லா பண்ணார். இதில் கரண் கேசி, காமி அண்ட் சாகர் நல்லா பண்ணாலும் ஆரியும் ஒரு மாதிரி விக்கெட்டிங் அபிலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த 5 பேர் நல்லா பேட்டிங்கும் பவுலிங்கும், மேலே வந்து பேட்டிங்கில் வந்து ஒரு ரோஹித் படல் கூட வேறு யாராவது கொஞ்சம் கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்கோர் வரும். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இப்போ ஒரு மாதிரி ரைஸ் ஆகி வந்துட்டுருக்காங்க. ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க, முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் அவங்க. சர்ப்ரைஸ் பண்ணாங்களாம் பொறுத்து வந்து பார்ப்போம். பட் ஆனால் ரோஹித்தோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இம்ப்ரெசிவாக இருந்துச்சு நேபாள் கிரிக்கெட்லேருந்து. லமிச்சினே வருவார் நினைக்கிறேன். ஆமாம், லமிச்சினை இங்கே வராரு அப்படின்னா கண்டிப்பாக லெவன்ஸில் ஒரு மாற்றம் இருக்கும். லமிச்சினை வராருன்னா ஒருவேளை அவ்வளோ மிஸ்ட்ரீஸ் பண்ணி கோகோத் ஆகிச்சு அப்படின்னா, ஸோ மேபி வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்ககிட்டையும் எக்கச்சக்கமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸும் இருக்காங்க. பட் அது ஸ்ரீலங்காவை தகர்த்து தெரியுமா? ஸ்ரீலங்காவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் எனக்கு இன்கன்சிஸ்டன்சி தான் அவர்கிட்ட பிரச்சனையே. கவிந்த் மெண்டிஸ் ஏதோ போன மேட்ச் கொஞ்சம் டீசெண்டாக ஆனார் நினைக்கிறேன். தனஞ்சய் டிசில்வாவும் சரித்த சரங்காவும் பேட்டில் செய்ய படத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. வனிந்த சரங்கா ஃப்ளோட்டராக வந்தார், பல மாதமாக கை கொடுத்த ஒரு வனிந்த சரங்கோட அந்த ஃப்ளோட்டர் அப்படிங்கிற ரோல் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மேட்சில் கை கொடுக்கல, அதனால தோத்தாங்க. பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா துஷாரா, பத்திரனா, அதுக்கப்புறம் வந்து ஓகே தாஷம் சரங்கா சரியாக பண்ணல, பட் முந்தின மேட்ச் நல்லா பண்ணார் ஆஞ்சலோ மாத்யூஸ். தென் அசரங்காவும் நல்லா பண்ணிட்டுருக்காரு. தனஞ்சய் டிசில்வாவும் ஓரளவு டீசெண்டாக வந்தார், தீக்ஷனாவும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பவுலிங் பிரச்சனை கிடையாது, பேட்டிங் தான் பிரச்சனை. பேட்டிங் கொஞ்சம் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கு பங்களாதேஷ் கிட்ட 100 ரன்னுக்கு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஆனால் அடுத்த ஒரு 7 விக்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 25 ரன்ல போகிறதுக்குள்ளே மொத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. 160-170 வர வேண்டிய மேட்சை வந்து தோத்துட்டு இப்போ ஸ்ரீலங்கா ஐயோ பிளேயா அடுத்து சூப்பர் ஐட்டே போமில்லையே கடவுளே அமெரிக்காவே அப்படின்னாங்கன்னா கஷ்டம்தான். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பட் இப்போ நேபாள் கூட ஒரு பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெதர்லாண்ட்ஸ் கூட ஒரு ஒரு மாதிரி பெரிய மார்ஜின் ஜெயிச்சு தான் சூப்பர் ரைட்டுக்கு போக முடியும். ஸ்ரீலங்காவுக்கு அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நடக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங்கில் செம்மையாக அடிக்கிறோம், நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. 10 மினிட்ஸ் அங்கே அடித்தா புல் சூப்பராக இருக்கும், இங்கே அடிப்பார். குசல் மெண்டிஸும் அப்படி தான், கமிந்து மெண்டிஸும் நான் மாதிரி பார்த்து வச்சிட்டாங்க ஒரு தான் T20 சொல்லிட்டு. பட் ஃபயர் ஆனாங்கன்னா பெட்டராக இருக்கும், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரூப் டியில் வந்து இப்போது டாப்பில் எடுத்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பர் எயிட்டுக்கு முதல் அணியாக குவாலிஃபையர் ஆகிட்டாங்க. இப்போது பங்களாதேஷோட தெரியலன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா கிட்ட வின் பண்ணி, தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட தோத்துருக்காங்க. அடுத்தடுத்த மேட்சில் பெரிய மார்ஜில் வின் பண்ணாங்க, இல்லை வின் பண்ணாங்க அப்படின்னாலே ஸ்ரீலங்கா இப்போ பெரிய மார்ஜினில் இவங்க ஜெயிக்கணும். அண்டு பங்களாதேஷ் மேட்சில் தோத்தாங்கன்னா உள்ளே போவாங்கிறதான் பாயிண்ட் டேபிள் நிலவரம் பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா
நியூசிலாண்ட் அண்ட் இங்கிலாந்து இவங்களுக்குலாம் வந்து வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா, வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் ஒரு மாதிரி கிழிச்சிட்டு வெளியில் வராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீலங்கா 53% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அண்டு நேபாள் 47% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கதா நான் பார்க்குறேன். இதுதான் என்னோடய வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும். அடுத்து தான் ஃபேண்டஸி லெவல் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும், பவுலிங்கில் பத்தீரனா காமி துஷாரா பிக் பண்ணியிருக்கிறேன், ஆல்ரவுண்டில் வனிந்து அஸ்ரங்கா கா அதுக்கப்புறம் கரண் கேசி பிக் பண்ணியிருக்கிறேன், அண்டு ஆஞ்சலா மேத்யூஸ் எனக்கு ஒருத்தர் தேவை இந்த பிச் கண்டிஷனை பார்த்துட்டு பிக் பண்ணியிருக்கிறேன். தனஞ்சய டிசில்வாவா ஆரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரியா எனக்கு ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணிடுவாரு. லமிச்சினே இருந்தாலும் லமிச்சினே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பேட்டிங்கில் பத்துமணி சங்கா அதுக்கப்புறம் ரோஹித் பர்வல் பிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் குசன் மெடிஸ் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வரேன், ஆரி உங்களுக்கு வேணுமா இல்லை தனஞ்சய டிசில் வேணுமா இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லமிச்சனை வேணுமானா, லமிச்சனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் மேட்ச் வருவார், அப்போ ஆரியை நீங்கள் கட் பண்ணிட்டு லமிச்சனையை ட்ரை பண்ணி பாருங்கள். தனஞ்சய டிசில் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு துஷாரா பத்திரனா அசரங்கா மேத்யூஸ் நிசங்கா பத்து நிசங்கா குசல் மெடிஸ் யாரால் கை வைப்பீங்க, யாருமே கை வைக்க முடியாது. ஆனால் தனஞ்சய டிசில்வா மேலே வருவார், லாட்ரியில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் கை கொடுக்குங்கிறதுமே வந்து எனக்கு தனஞ்சய டிசில்வா எடுக்க சொல்லுது. ஆனால் யோசிச்சு பார்த்தேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் சரி அண்டு ஓடிய வேர்ல்டு கப்லையும் தனாவை எடுத்து நான் வயசு கேப்டனாக போட்டு நிறைய தடவை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இந்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பாருங்கள், இன்னொரு தெரியல, தனாவை ஃபஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணாங்க, அடுத்த மேட்ச்சில் தனாவில் சரியாக ப்ளே பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. தனா சீக்கிரம் வா தனா, நீங்கள் நல்லா விளையாண்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், இதுதான் என்னோடய டீம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தைரியமாக நான் வனிந்து அசரங்காவோட பேரை நான் சொல்லுவேன், துஷாராவோட பேரும் சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனை நீங்கள் போட்டுக்கோங்க, சூப்பர் ஆடுறாங்க. இல்லை ரொம்ப தைரியம்னா நம்மளுக்கு வந்து குசல் மெண்டிஸ் அண்ட் வனிந்து அசரங்கா ரெண்டு பேரையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஆஞ்சலோ மேத்யூஸ் வரைக்கும் பேட்டிங் வருமாங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டு, பட் வனிந்து அசரங்க மேலே வந்து ஆறாருங்கிறதுனாலையும் கண்டிப்பாக 4 ஓவர் போடுவாருங்கிறதுனாலையும் 2-2 விக்கெட் எடுக்கிறாருங்கிறதுனால எனக்கு வனிந்து அசரங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. வனிந்து அசரங்க எனக்கு குசல் மெண்டிஸ் பாசிபிலிட்டிஸ் குசல் மெண்டிஸ் கிட்ட கன்சிஸ்டன்சி ஒயிட் பால் கேமில் நான் பார்ப்பேங்கிறதுனால அவர் பிக் பண்ணியிருக்கிறேன். குறைஞ்சபட்சம் 30-40 அடிச்சுவார். அடுத்ததா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியானாலே ஹை ஸ்கோர், இங்கிலாந்துனாலே ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது தானே. ஆனால் ஒன்றுங்க, இங்கிலாந்து ஒரு ஒயிட் பாலில் ஒரு பெஸ்ட் டீமு, ஆனால் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வந்து சி எல்லோரும் ஆஸ்திரேலியா அப்படிங்கும் போது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து 2022 வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருந்தாங்க, பட் T20 வேர்ல்டு கப் இல்லை என்ன நடக்கலாம் இல்லையா. பட் ஆனால் ஆஸ்திரேலியா தான் எனக்கு தெரிஞ்சு நீ கிரிக்கானந்தா நீ நினச்சது தப்பு, நீ தப்பு கணக்கு போட்ட கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவங்க அன்றைக்கி ஓமன்க்கு அகேன்ஸ்டாக புஷ் பண்ணி எடுத்துருப்பாங்க, 170 எடுத்துருப்பாங்க, பெரிய ஸ்கோர் 170 அப்படிங்கிறதுங்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிரிட்ஜ் டவுனில் வந்து டே மேட்ச் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக 201 பவர் பிளேயில் 70 கிட்டத்தட்ட வந்து அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ பெரிய ஸ்கோரை நோக்கி போயாச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு கேம் இப்போ வேறு மாதிரி இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் T20 வைப் கொடுக்குற ஒரே டீம் அப்படின்னா அது வந்து பேட்டிங்கில் எனக்கு ஆஸ்திரேலியாவை தான் நான் சொல்லுவேன். பவுலிங்கில் நிறைய டீம் கொடுக்கலாம், பட் தனித்துவமாக பேட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா. ஸோ பேட்டிங்கில் தனித்துவமாக இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே வந்து பவுலிங் இருந்தால் ஜெயிக்கலாம். பட் இந்த மாதிரியான பிச்சர்ஸில் பேட்டிங் உங்ககிட்ட நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த கரீபியன் தீவில். பட் ஆஸ்திரேலியா ஒரு வேலை பொழைச்சிப்பாங்களோங்கிறதுக்கான தொடர்றதுக்கான காரணம்னா இந்த மேட்ச் இந்த இவங்க அடிக்கிற இந்த இன்டர்ன் தான் சொல்லுவேன். ஸோ முதல்ல இந்த அதாவது இவங்க இப்போ ஆண்டிகாவில் விளையாட போகிறாங்க, இந்த ஆண்டிகாவோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ மழை வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெயில் கொளுத்தும், ஏன்னா ஆல்ரெடி ஓமான் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் மேட்ச்சில் வெயில் பிரிச்சுக்கிட்டு அடிச்சு. ஸோ வெயிலுக்கு வெயில் தான் இருக்கும், வெயிலுக்கு பஞ்சம் இருக்கான்னு நினைக்கிறேன். பவுண்டரியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு டைமென்ஷன் 59 ஸ்ட்ரைட்டு, ஸ்கொயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 67-65, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பக்கம் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 56 அப்படியே 57 கம்மியாகுது, 59 முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 ஸ்ட்ரைட்டாக 75, அதுக்கப்புறம் ஸ்கொயரில் 74-73. ஸோ ஓகேங்களா, ஸோ ஒரு பக்கம் ரொம்ப பெருசு, ஒரு பக்கம் வந்து ரொம்ப சின்னது. இதுதான் பிச் ரிப்போர்ட். அண்டு டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நமீபியா டாஸை வின் பண்ணுறதுல தெளிவாக இருப்பாங்க, குறியாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். பார்ப்போம். அண்ட் இதுதான் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்டிகால கண்டிப்பாக மேட்ச் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நானும் ஆண்டிகால போய் மேட்ச் பார்க்கணும்னு ஆசை எனக்குலாம். ஏன்னா அந்த கிரவுண்டு பத்தில் ரொம்ப பளபளப்பாக சூப்பராக இருக்கும், பளபளப்பாங்கிறத தாண்டி பளபளப்பாக கிடையாது, க்ரீனிஷாக இருக்கும், ஒரு மாதிரி காட்டுக்கு நடுவில் கிரவுண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் நேச்சரை மதிங்க, அதுக்கப்புறம் நேச்சரோட சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிறதான் அவங்களோட கோட்பாடு. இதெல்லாம் எதுக்குங்கிறீங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக பிளேயிங் லெவன் நான் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆண்டிகாவில் வந்து ஆனாலும் ஸோ நமீபியா வந்து பிரிட்ஜ் டவுனில் ஆன அதே டீம் தான் ஆடுவாங்க, பிரிட்ஜ் டவுனில் ஆனாலும் ஆஸ்திரேலியா ஆண்டிகாலே அதே டீமோட தான் வந்து ஆடுவாங்க. இதில் வந்து யாருக்கு ரெஸ்ட்டுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஆடுங்கனு சொல்லி ஆடினதுக்கப்புறம் ஒரு பிரேக் வேணால் அந்த T20 கப்புக்கு அப்புறம் விடுவாங்களே தவிர அவங்களுக்கு இந்த இப்போதைக்கு பெருசாக எதுவும் பிரேக் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இதில் வந்து நமீபியா சைட்லேருந்து இங்கே ட்ரெவிசெட்டு, டேவிட் வார்னர், மேக்ஸ்வெல், மார்ஷ், ஸ்டாய்னிஸு, டிம் டேவிடு, மேத்யூவர்ட் இவங்கெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ண போகிறான்? ட்ரெம்பிள்மேன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட், அவர் தான் நியூ பால் எடுத்துகிட்டு வர்றாரு. டேவிட் வைஸா ரைட் ஆம் ஃபாஸ்ட் போல நியூ பால் கையில் எடுத்துகிட்டு வர்றாரு. லுங்காமேனி லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போல அவரும் நியூ பாலில் வருவார். இவங்க டெத் ஓவர் அப்படியே வருவாங்க. மிடில் ஓவரில் ஷால்ஸு லெஃப்ட் ஆம் ஸ்பின்னரு, அதுக்கப்புறம் எராஸ்மஸ் ஆஃப் ஸ்பின்னர், தென் ஃப்ரைலிங்க் வந்து லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர். ஓகேங்களா, லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து ஒருவேளை த்ரெட்னிங்காக மேக்ஸ்வெல் டிம் டேவிட்டுக்கு இருப்பாங்களா? ஆஃப் ஸ்பின்னர் எராஸ்மஸ் வந்து மேலே இருக்கிற ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் த்ரெட்னிங்காக இருப்பாங்களா? மொயினலி உள்ளே வந்தாலோ இல்லை மார்க்குட் உள்ளே வந்தாலோ ஆர்ச்சர் உள்ளே வந்தாலோ திருப்பி விட்டுட்டு அடிக்கிறாங்க அந்த பக்கம் ட்ராவிசெட்டும் டேவிட் வரணும். ஸோ அப்போது மேலே வந்து ட்ரெம்பிள்மேனோட பேஸ் அண்ட் ஸ்விங் ஒருவேளை இங்கே கொஞ்சம் நல்லா வந்துச்சு அப்படின்னா இனிஷியலாக உங்களை விக்கெட் மேபி லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலர் வந்து மிக்கல் ஸ்டார்க்கு ட்ராவிசெட்டை வந்து ஐபிஎல் எடுத்து காமிச்சார். அதுவேளை அதே போல் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ் மேபி எடுப்பாங்களா? இது வரைக்கும் கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு வந்துட்டு டேவிட் வாரன் நீங்கள் கன்சிஸ்டன்சி இழப்பாரா? எனக்கு மார்ஷ் என்னமோ ஒரு பெருசாக போவார்னு எனக்கு தோணுது. யாரோ ஒருத்தவங்க நீங்கள் அண்டர் அடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் டிம் டேவிட் எனக்கு மேக்ஸ்வெல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி எஸ்பெஷலி ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் லெக் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே இப்போ ரெண்டு பேரையும் கொஞ்சம் லைட்டாக தடுமாறுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் தடுமாறுறதை பார்க்க முடியுது. அங்கே தான் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே. ஏன்னா டிம் டேவிட் வந்து லேட்டாக வரக்கூடிய ஒரு பேட்டருங்கிறதுனாலேயே ஃபாஸ்ட் பாலர்ஸாக வருவாங்கிறதுனாலவே அவர் அங்கே வச்சிருக்காங்க. ஆனால் ஸ்பின்னையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதுங்கிறதுனால மாற்றாரு அண்ட் ஃபுல் டாஸ் போட்டால் தான் அடிக்கிறாரு டிம் டேவிட் பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ ஓவரால் இந்த பேட்டிங் லேனப் என்னை பொறுத்த வரைக்கும் 200 அடிக்காமல் வந்தால் தப்பு. பட் பாப்பம் பிச் எந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல பிச்சாக கிடச்சிச்சு. ஸ்காட்லாண்டு தோமன் மேட்ச் அதேமாதிரி பிச் கிடச்சா இவங்களால் பிரித்து மீஞ்சிடுவாங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்து நமீபியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எராஸ்மஸ் 50 அடித்தார் அண்ட் அது போன மேட்ச்சில் க்ரீன் ஒரு 28 நல்ல டச்சு. டேவிட் வைஸா எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான்னு தெரில. பட் ஆனால் நிறைய ப்ரீமியர் லீக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 20 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவின் ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணார் அண்ட் ஐ திங்க் ஓமானுக்கு அகேன்ஸ்டாக நான் நினைக்கிறேன். ஃப்ரைலிங்க்கும் அப்படி தான். ஸோ இருக்கக்கூடிய அதான் இப்போ வரேன் எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்கிறேன் யார் நல்லா வருவாங்க. கோயிட்ஸு, டாவின், ஃப்ரைலிங்கு, எராஸ்மஸ், க்ரீன், டேவிட் வைஸா, ஜேஜே ஸ்மித் வரைக்கும் பேட்டிங் இருக்குது, நல்லா பேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆஸ்திரேலியோட ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக், ஆஸ்திரேலியோட ஸ்பின்னர்ஸை தாக்கு பிடிப்பாங்களா? ஆடம் ஜாம்பா உள்ளே வந்தால் டெஃபினட்டாக வந்து ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு அந்த மிடில் ஓவர் ஒரு மாதிரி பாட்சாவாக நம்பர் ஒன் ஸ்பின்னராக அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸ்டார்க்லனாலும் ஜோஷ் ஆஸ்ட்ரோட ஒரு அட்டாக், மிடில் ஓவரில் ஒரு பேட் கமின்ஸ் அட்டாக், ஸ்டாய்னிஸ்க்கு விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியும். எல்லாம் டிஃபென்சிவ் பாலர்ஸ்க்கு எல்லாரும் விக்கெட் டேக்கர்ஸ்லாம் இருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ் பொறுத்தவரைக்குங்கிறதுமே வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்ரெசிவான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நவீபியா ஆஸ்திரேலியாவோட அக்ரெசிவாக தாங்குவாங்களா? 60% நான் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். முதல் முறையாக அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த ஒரு டீமுக்கு இது வரைக்கும் நான் 60% நான் தந்ததில்லை. பட் ஃபஸ்ட் டைம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு 60% தரேன். நமீபியா, ஐயோ என்னோடய நமீபியா எனக்கு பிடிச்ச நமீபியா, பட் 40% தரேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஒரு வேளை இந்த 40-60 நமீபியா அடித்து என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு வேளை ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷப்படுவேன். பட் அதோட கொடுத்து பார்ப்போம் தைரியமாக. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களை கிரிக்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த 50-40, 40-60 இந்த மாதிரி ரேஞ்சிலே போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் கிரிக்கெட் ஆடுறாங்க, ரெண்டு பேரும் கிரிக்கெட் ஆடி வர ரெஸ்பெக்ட்ங்க. அதெல்லாம் ப்ரிடிக்ஷனுங்கிற பேரில் இந்த நம்பர்ஸ் கொடுத்தா அவங்களோட கிரிக்கெட்டை நான் வந்து மதிப்பு இல்லாமல் பண்ணவும் மாட்டேன். அடுத்ததாக பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் ஜெயிச்சாலே அவங்க சூப்பர் 8க்கு தகுதி பெற்று விடுவார்கள். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஃபேண்டஸியில் போய் ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா, ட்ரெம்பிள்மேன் பிக் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரவுண்டரில் டேவிட் வைஸா, எராஸ்மஸ், ஸ்டாய்னிஸ் ரெண்டு ஆல்ரவுண்டர் நமீபியாவிலேருந்து. ஏன்னா எனக்கு பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. அப்படின்னா மேக்ஸ்வெல் எடுக்கலையா, மார்ஷ் எடுக்கலையான்னு நான் எடுக்கலை. மார்ஷ் வந்து பேட்டிங்கில் வந்துடுவார் பிக் பண்ணிட்டேன். அடுத்து டேவிட் வார்னர், ட்ராவிசெட் அண்ட் விக்கெட் கீப்பரில் க்ரீனை பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ எத்தனைனா 4 நமீபியன்ஸ், 7 ஆஸ்திரேலியன்ஸ்களை பிக் பண்ணியிருக்கிறேன். 60-40 கொடுத்துட்டு 8 ஆஸ்திரேலியன்ஸ்களை பிக் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நான் யாரை விட்டுட்டு யாரை எடுக்கலாம்? மேலே க்ரீனை விட்டுட்டு நான் வந்து வேர்டு எடுக்க முடியாது. இங்கே எராஸ்மஸை விட்டுட்டு நான் வந்து மார்ஷை வேணால் வச்சுட்டு நீங்கள் மேக்ஸில் எடுக்கலாம். பார்ப்போம், பார்த்து எடுங்க. எனக்கு பேட்டிங் கொஞ்சம் எடுத்து 4-5 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்து வச்சுப்போம், வச்சு தான் வச்சுப்போமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, டாப் 3 தென் ஸ்டாய்னிஸ் கீழே எடுத்து வச்சுருக்கோம் 4 பேட்ஸ்மேன்ஸ். ஸோ பவுலிங் போடக்கூடிய ஒரு 4 பேர் பிக் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. பேட் கமின்ஸ் பிக் பண்ணியிருக்கிறேன். பேட் கமின்ஸ் என் டீமில் இருக்கிறாரு. பேட் கமின்ஸ் இருக்கிறார், என்னடா குறையாருன்னு பார்த்தேன். பேட் கமின்ஸ் இருக்கிறார் என் டீமில். ஸ்டார்க், ஜாம்பா, பேட் கமின்ஸ், மிடில் ஓவரில் பேட் கமின்ஸ், ஜாம்பா, நியூ பாலில் ஸ்டார்க் அண்ட் டெத் ஓவரில் ஸ்டார்க் வருவார், ஸ்டாய்னிஸ் மிடில் ஓவர்ஸில் வருவார். அப்படின்னா நீங்கள் ஒன்று ஸ்டாய்னிஸை தியாகம் பண்ணி நீங்கள் ஜோஷ் ஆஸ்ட்ரேலியா போனீங்கன்னா ஸ்டார்க் அண்ட் ஜோஷ் ஆஸ்ட்ரேலியா நியூ பால் அண்ட் மிடில் ஓவர்ஸில் ஜாம்பா அண்ட் பேட் கமின்ஸ், திரும்ப ஸ்டார்க் அண்ட் ஜோஷ் ஆஸ்ட்ரேலியா. பாசிபிலிட்டிஸ் 4 ஓவர் யார் போடுவார்? ஸ்டாய்னிஸை விட ஜோஷ் ஆஸ்ட்ரேலியா போடுவார். ஆனால் ஸ்டாய்னிஸ் பேட் பண்ண வருவாரா?
வருவாரா வருவார். ஆனால் ஜோஷ் ஆஷன் ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தால் நல்லா இருக்குமே, என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நாலு ஃபாஸ்ட் ஃபுட்டாக எடுக்கிறீங்களா, எடுத்துக்கோங்க, அது உங்களை மன தைரியம். ஆனால் பேட்டிங் கொஞ்சம் வேணுங்க. நம்ம பொதுவாக எஸ்ஆர்ஹெச் மேட்ச்னா நம்ம வந்து ஹெட்டு அப்படி போயிடும்ல. சரி, வார்னர் ட்ரை பண்ணி பண்ணல, வார்னர் அண்ட் மேபி ஸ்டாக், இந்த ரெண்டு பேரில் யாராவது ரெண்டு பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் டிஃபிகல்ட், ஃபிங்கர் கிராஸ் கேப்டன் வைஸ் கேப்டனை பிக் பண்ணுறதுல. டாஸ் வின் பண்ணாலும் நம்ம கேப்டனாக போகிற அன்றைக்கி இப்படி ஒன்று இருக்குல்ல, நம்ம நினைப்போம் சவுத் ஆஃப்ரிக்கா டாஸை வின் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா நம்ம நாலு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு நார்க்கியா போடுவோம், நார்க்கியாவுக்கு விக்கெட் எடுக்க கிடைக்காம பாட்மனும் மேலே மார்க் ஆயிடுச்சு, நாலஞ்சு விக்கெட் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நார்க்கியாவுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்க, கிடைக்காது பாயிண்ட்ஸ். சரி, ஸ்டார்க்கு நாலு ஓவர் கண்டிப்பாக இருப்பார், டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்க்கு அன்றைக்கி விக்கெட்டே கிடைக்காம அன்லக்கியாக போவோம், அப்படி தான் இருக்கும். பட் பார்த்து விளையாடுங்க, ஜாலியாக விளையாடுங்க, சீரியஸ் எடுத்துக்காதீங்க. எங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீ ஆஸ்திரேலியா சூப்பர் எயிட்டுக்கு முதல் அணியாக போவாங்களா, ஸ்ரீலங்கா இந்த மேட்சை ஜெயிச்சு அண்ட் ஒருவேளை சூப்பர் எயிட்டுக்கு போகிற வாய்ப்பை கொஞ்சம் ஏற்படுத்திப்பாங்களாங்கிறத பொறுத்தடுத்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில். எல்லோருக்கும் குட் ஈவினிங், நல்ல மாலை.